ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த கொரியன் சீரீஸோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜென் அப்படின்ற ஒரு புது கேரக்டர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோனே அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. இது வரைக்கும் தான் போன எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங் சரி, நம்ம ஹீரோ வந்து ஜென்னை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, ஜென் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடி வந்தேன் அப்படின்போது, அது இங்கில்ல வேறு இடத்துல இருக்குது வாப்போம். ஹீரோ வந்து அப்படியே ஜென்னை கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஒன்று அப்படியே வந்து ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோனையும் சோயம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது சோயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்லேயே மூணு பசங்க அப்படியே பாப்புலரான பசங்க இருக்காங்க, அவங்க தான் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க அப்படின்னு அப்படியே அதுதான் சொல்லிக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோனே இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டே வந்துட்டு இருக்கும்போது, அங்கே வந்து கரெக்டாக ஜென் உட்காந்து பசங்களோட பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் தான் வந்து இப்போ புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்காங்க, எல்லா பொண்ணுங்களும் இவர் இப்போ இடத்த சுற்றிட்டு இருக்காங்க, அப்படியே செம ரிச்சான ஃபேமிலியாக எங்கள் அப்பா டாக்டராக இருக்காரோ அப்படின்னு அப்படியே சோயா அளந்து விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோனி செம பல்பு கொடுத்துட்றாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹீரோனி ஏன் ஏன்னா சோயா வந்து ஏன் உனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படும்போது, இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜென்னை கிராஸ் பண்ணியே போயிடுறாங்க. ஒன்று அடுத்த சீனில் சோயாவும் ஹீரோனியும் அப்படியே கிளாஸில் பேசியிருக்கும்போது, ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஜென் வந்து உன்னை கூப்பிட்டான் அப்படின்னா, உடனே உடனே சோயா வந்து அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு போல், அதனால தான் உன்னை கூப்பிட்றான், அவன் நம்ம ஸ்கூல்லேயே பாப்புலரான பையன், நீ போ பேசு அப்படின்போது, நம்ம ஹீரோனி இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. உடனே சோயா வந்து போகும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இங்கே பார்த்தா ஜென் வந்து அப்படியே ஒரு ரவுடி பை மாதிரி போட்டு சண்டாலாக போட்டுட்ருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோட அப்படியே சரி நமக்கு எதுக்கு வம்பு நம்ம போகலாம் அப்படின்னு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாங்க. அவனும் இவனை கண்டுக்கவே மாட்டுக்கிறா அப்படின்ட்டு, உன அப்படியே வரும்போது குட்டி குட்டி சேட்டெல்லாம் பண்ணுறான், அப்படியே போமா குச்சி வச்சு இது பண்ணுறதும். அப்புறம் அடுத்த சீனில் வந்து அப்படியே கேங்காக உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அப்படியே இந்த கேர்ள்ஸ் எல்லாம் லிப்ஸ்டிக்கு மேக்கப் ஐட்டெலாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் எடுத்து போட்டு விடுறான். அப்படியே என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் சோயா பார்த்துட்டு அவனுக்கு வந்து நம்மளால் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், அப்புறம் ஹீரோனி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒன்று நம்மள ஃபஸ்ட் சீனில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஹீரோனியோட சைக்கிள் வந்து பஞ்சராக இருக்கும், ஹீரோ கூட அதை பார்த்துருப்பார்ல. ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பார், ஆனால் நம்ம ஹீரோக்கு மனசு கேட்டிருக்காது. அப்படியே இறங்கி மூச்சு வாங்க ஓடி வந்து பார்த்தா இங்கே ஜென் வந்து சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருப்பான். அதை வந்து இந்த மனுஷன் பாவம் அப்படியே மூச்சு வாங்க பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவார். அப்படியே இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து போய் விட்டுட்டு இங்கே வந்துடுறாரு புக் ஷாப்க்கு. நம்ம ஹீரோடி பார்த்து நான் விட்டுட்டு வந்து போய் தூங்கு போ அப்படின்னு அனுப்பிவிட்டுறாங்க. ஒன்று இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோடியோட அம்மா வந்து நிறைய லெட்டர்லாம் கொடுத்துருப்பாங்களா, அது வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு அங்கிள்கிட்ட. அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் அப்படியே செம்மையாக ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோனியோட அம்மா வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் போல், அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே இவர் ஒரு பக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கார். நம்ம ஹீரோ சரி கிளம்போம் அப்படிமா கரெக்டாக அந்த இடத்துக்கு சோயா வந்துடுறா. இந்த மாதிரி திரும்ப மொதல் மாதிரியே பேசும்போது சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஒன்று அந்த சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோனி கட்டுறாங்க. நம்ம ஹீரோட வீடு தான் சரியாயிடுச்சுல, சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜென் அங்கே வராங்க. ஓகே ஓகே வா வா அப்படின்னு கூப்பிட்டு சரி இரு நான் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு போய் காஃபி போடுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு காஃபி எப்படி போகிறதுனே தெரில. இப்போ அதை பார்த்துட்டு ஜென் வந்து நீ உட்கார நான் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு அவரே காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோனி கிளம்புறத பார்த்தோன்னே வழக்கம் போல் அப்படியே பின்னாடியே போகிறாங்க. நம்ம ஹீரோனி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தா அப்படியே செம்ம ஹாப்பி. ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு லைட்டு வந்து இந்த மாதிரி எரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி ஓகே சரியாயிடும் போ நீ வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஒன்றா ஹீரோ அப்படியே வந்து புக் ஷாப்க்கு வந்தோடனே நம்ம அப்படியே ஹீரோனி செம்மையாக மிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு விண்டோ சைடுலேருந்து திரும்ப பார்க்குறாரு. ஒன்று அடுத்த நாள் கட்டுறாங்க, இங்கே தான் ரீயூனியனுக்காக இருக்குல்ல, ஸோ எல்லா அங்கிள்ஸும் அப்படியே செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட சிஸ்டரும் அங்கே தானே படிப்பாங்க, அவங்களும் அங்கே அப்படியே நிறைய அந்த கிளப் எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி போடுறதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ஸ்கூலில் கட்டுறாங்க, எல்லோரும் அப்படியே செம்மையாக ரெடி ஆகிட்டு இங்கே அப்படியே ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் போட்டிருக்காங்க ரீயூனியனுக்காக. நம்ம ஹீரோனி அதுக்கு மேலே அப்படியே செம்மையாக ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஆண்டிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வரலையா, நீங்களும் அந்த ஸ்கூலில் தானே படிச்சிங்க அப்படிங்கும்போது, ஆண்டி இல்லை நாளாக வரல நீ போயிட்டு வா அப்படின்றாங்க. ஒன்று ரொம்ப பிரிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோனி சரி நம்மள தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னோடனே நான் ஒன்றை சொல்லனோட சைனியும் இயரிங்கும் சொன்னேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோனி இதெல்லாம் நமக்கு தேவைத்தான் அப்படின்னு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறேன். கரெக்டாக வெளில வந்து பார்த்தா ஜென் நிற்கிறாரு. வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ நம்ம ஹீரோனி வந்து ஹீரோட வீட்டையே பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு படித்தவங்கலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க போல்.
எல்லாம் அப்படியே பேசிட்டு வளர்க்கும் போல் இந்தலாம் ஸ்பீச்செல்லாம் கொடுப்பாங்கள்ல, எல்லாம் ஸ்பீச்செல்லாம் முடிச்சோன்னா நம்ம ஹீரோவும் அங்கே வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹீரோனி வந்தால், இப்போ தான் ஜென் கூட தான் வந்தால், அப்புறம் நம்ம ஹீரோக்கு செம காண்டாயிட்டு அவர் கையில் இந்த சரக்கு வாங்கி அப்படியே குடிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோனையும் ஜென்னு தான் நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே ஜென் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த சோயா வந்தால் வந்திருக்கா, நீ பேசலையா அவகிட்ட, அப்படின்னா ஹீரோனை அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு உள்ளே அப்படியே போயிடுறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல ஸ்கூல் படிக்கும் போது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ பார்க்குறாங்க. நமக்கே நம்ம பழைய ஃபோட்டோ பார்க்கும்போது நான் இப்படியா இருந்தேன் அப்படின்னு சிரிப்பு சிரிப்பாக வரும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பாரு நான் இப்படியா இருந்தேன், இப்போ அழகாக இருக்கேன் அப்படி இப்படி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹீரோ எந்த கிளாஸு அப்படின் போது, அவன் நம்ம கிளாஸ் தான் அதுவே தெரியாதா உனக்கு அப்படின் போது, உண்மையாலுமே அவன் நம்ம கிளாஸில் தான் படித்தானா அப்படின்னு அப்படியே ஆச்சரியமாக நம்ம ஹீரோனி கேட்டிருக்காங்க. அதுவே நம்ம ஹீரோனிக்கு தெரியல. ஒன்றா அப்படியே ஹீரோனி வந்து இந்த மியூசிக் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோனி அப்படியே மியூசிக் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனி தான் ஸ்டார்டிங்கில் மியூசிக்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டு இருக்குமோ, ஜென் அங்கே தான் நிற்கிறாரு. அது அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ கூட அதை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிருப்பார்ல, அங்கே வந்து ஜென்னு அங்கே தான் இருந்திருப்பார் போல், இவரும் இதை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். ரெண்டு பேரும் அப்படியே முடிச்சுட்டு சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப அப்படியே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி தான் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவே எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு எல்லாம் பொலி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்களே, அப்போ வந்து யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க ரேக்கில் வந்து ஷூ இருக்கும்போது அதை எடுத்து கிழிச்சு போட்டிருப்பாங்க, அதையும் ஜென் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி கேன்டீனில் சாப்பிடும்போது ஹீரோனி மட்டும் தனியாக சாப்பிட்றதை பார்த்துட்டு இவரும் கூட போய் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அவர் தான் ஸ்கூலில் ஃபேமஸாக இருந்திருப்பார்ல, அதனால் அவர் வந்து ஹீரோனிக்கிட்ட பேசுறது பார்த்தோன்னே எல்லா கேர்ள்ஸும் வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. அதை வந்து ஜென்னும் பார்த்துட்டு சரி ஓகே இவளுக்குன்னு தனியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க அப்படின்னு அவர் அப்படியே சிரிச்சிட்டே இருந்திருப்பார். இதெல்லாம் நினச்சி வந்து நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், உன்னால் தான் வந்து ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க, நீ வந்து என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜென் கேட்குறாரு, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்ன எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோனி சொன்னானே, இந்த மாதிரி அவர் வந்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வரோன்னா, ஹீரோனி வந்து இல்லை எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு, நம்ம அவருக்கும் புரியுது இந்த மாதிரி ஹீரோ தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோனியும் சரி நான் கிளம்புறேன் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு அப்படியே நம்ம ஹீரோ தான் செம்மையாக தேடிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் அப்படி நினச்சி பார்த்துட்டு, அந்த வீட்டுக்கு போகும்போது கூட இந்த மாதிரி இங்கே லைட் எரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கே சரி பண்ணி கொடுத்துருப்பாரு, திரும்ப ஹீரோனி வரும்போது அங்கே இருட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோனியும் அப்படியே விண்டோ சைடு வந்து பார்த்துருப்பாங்க. அப்புறம் காட்டில் வந்து ஹீரோனி தொலைஞ்சு போயிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ அங்கே வந்தோன்னே அப்படியே ஹக் பண்ணியிருப்பாங்களே, அது அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பார்த்துன்னா எல்லாத்தையும் அப்படியே நினச்சி பார்த்துட்டே வராங்க. கரெக்டாக ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோக்கிட்ட அப்படியே ஓடி வந்துட்டு அப்படியே ஹீரோ பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே கரெக்டாக அங்கே லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனை வந்து ஹீரோனை வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே அமைதியாக பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஹீரோ என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.